எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவரது உருவம் பொறிக்கப்பட்ட சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டது. முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா உள்ளிட்ட தலைவர்கள் எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆரின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்று காலை நடந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் படத்திற்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நடந்த விழாவில் எம்ஜிஆரின் சிறப்பு அஞ்சல் தலையை இந்திய அஞ்சல் துறை முதன்மை இயக்குநர் மூர்த்தி வெளியிட முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெற்றுக் கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு நூற்றாண்டு மலரை பொதுச் செயலாளர் வி கே சசிகலா வெளியிட்டார். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வி கே சசிகலா வழங்கினார். இதையடுத்து ராமாவரம் எம்ஜிஆர் இல்லத்திற்கு சென்ற சசிகலா மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் நடந்த விழாவில் எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்தார். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கியதுடன் மாணவர்களுடன் சேர்ந்து உணவருந்தினார். தஞ்சாவூரில் எம்ஜிஆர் சிலைக்கு புதிய பார்வை ஆசிரியர் நடராஜன், பழ நெடுமாறன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த நடராஜன், அதிமுக என்ற ஆலமரத்தை கடைசி தொண்டன் உள்ளவரை யாராலும் வீழ்த்த முடியாது என்றார். கடைசி தொண்டன் இருக்கிறவையில் இந்த அதிமுக என்ற ஆர்சமர ஆலமரம் யாராலும் வீழ்த்த முடியாத மரமாக வேரூன்றி இருக்கிறது என்று கூறி அவருடைய நினைவை போற்றுகின்ற அவருடைய பிறந்த நாளிலே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாம் எல்லோரும் தாய்வடி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓரளவில் நின்று பாடுபட்டால் நாளை நமது என்றார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த வைகோ விடுதலை புலிகளுக்கு எம்ஜிஆர் செய்த உதவிகளை நினைவு கூர்ந்தார். அமெரிக்காவில் இரண்டாவது தடவை சிகிச்சைக்கு போன போது போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று ராஜீவ்காந்திக்கு கடிதம் அனுப்பினார். அதனால் தான் இன்றைக்கு உலகெங்கும் உள்ள ஏதிலிகளும் ஈழத்தமிழர்களும் ஈழத்தில் உள்ள ஈழத்தமிழர்கள் இதயத்திலும் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். திருச்சியில் மாலை அணிவித்து மரியாதை செய்த திராவிட கழக தலைவர் கி வீரமணி, பெரியாரின் கொள்கைகளை சட்டமாக்கியவர் எம்ஜிஆர் என்றார். 31% இருந்த இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50% ஆக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய 69% நிலைத்திருப்பதற்கு முன்னோடியாக இவர் செய்த பணிகள் தான் காரணம். சென்னையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை உள்ளிட்டோரும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆர் புகழ்!